புதுதில்லியில் பிஜேபியின் இரண்டு நாள் தேசிய குழு கூட்டம் இன்று தொடங்கியது. தில்லி பாரத் மண்டபத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் தொடங்கியுள்ள இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். மத்திய அமைச்சர்கள், பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்கள், கட்சியின் தேசிய மற்றும் மாநில நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 11,000 மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். நாளை நடைபெறும் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். இந்த பிஜேபி தேசிய குழு கூட்டத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து விவாதிக்கப்படுகிறது. இந்திய ஒற்றுமைக்கான நீதி யாத்திரை மேற்கொண்டுள்ள ராகுல்காந்தி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு சென்றார். அங்கு வாரணாசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்று ராகுல்காந்தி தரிசனம் செய்தார். பின்னர் ஜீப்பில் சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகள் மற்றும் நீதியை பாதுகாப்பதற்காகவே இந்த யாத்திரையை தான் மேற்கொண்டுள்ளதாகவும், அனைவரும் ஒன்றிணைந்து போராடினால் மட்டுமே மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் உருவாகும் என்றும் தெரிவித்தார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள தில்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா இன்று வழக்கு விசாரணைக்காக தில்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். ஆம் ஆத்மி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங் நீதிமன்ற காவல் நிறைவடைந்ததை தொடர்ந்து இது தொடர்பான மனுவும் விசாரணைக்கு வந்தது. நீதிபதி வழக்கை விசாரித்து மணீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங் மற்றும் ஆகியோரின் நீதிமன்ற காவலை வருகிற 28 நீட்டித்து உத்தரவிட்டார். விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை அருகே பட்டாசு ஆலையில் நடந்த வெடிவிபத்தில் 10 உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை அருகே ராமுதேவன்பட்டியில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலை ஒன்றில் இன்று வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 4 அறைகள் தரைமட்டமாகின. இந்த விபத்தில் 6 ஆண்கள், 4 பெண்கள் உட்பட 10 உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இதனால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படும் நிலையில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3,00,000 ரூபாயும், படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1,00,000 ரூபாயும் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். மேகதாது அணை கட்ட நிதி ஒதுக்கிய கர்நாடக அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் கூறுகையில், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மீறி செயல்படும் கர்நாடக அரசின் செயல்பாடுகளை திமுக அரசு வேடிக்கை பார்க்கிறதா என்று கேள்வி எழுப்பிய அவர், மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்றும், தவறினால் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யும் கர்நாடக காங்கிரஸ் அரசையும் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் மத்திய மாநில அரசுகளையும் கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த ராயன்பட்டி புனித செபஸ்தியார் ஆலய பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியினை ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போட்டியில் 650 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். முதலில் கோவில் காளைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வாடிவாசலில் அவிழ்த்து விட்டதை அடுத்து மற்ற காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி பரிசுகளை வென்றனர். பிடிபடாத காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவத்ரா நாளை விடுதலை செய்யப்படுவார் என தாய்லாந்து பிரதமர் ஸ்ரேதா தவிசின் தெரிவித்தார். தக்ஷின் சினவத்ரா கடந்த 2001 முதல் 2006 வரை தாய்லாந்தின் பிரதமராக இருந்தபோது முறைகேட்டில் ஈடுபட்டதற்காக தமக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்பதை அறிந்த அவர் வெளிநாட்டில் தஞ்சம் புகுந்தார். 15 பிறகு நாடு திரும்பிய அவருக்கு 2023 ஆகஸ்ட் மாதம் 8 சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவரது விடுதலை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வருகிற 22 வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், நாளைய தினம் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2-3 அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும், சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 தினங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.